இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மனதை வந்து எப்படி செழுமைப்படுத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். செழுமைப்படுத்தி ஒரு அளவு நம்மளோட மனதை வந்து நம்மளால் கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு எம்டி லேண்ட் அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த எம்டி லேண்டில் வந்து நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் அடுத்து வர்ற காலங்களில் வந்து நமக்கு வந்து விளையப்போகுது. அது அது மாதிரி தான் நம்மளோட மனமும். இன்றைக்கி நீங்கள் என்னதை அந்த மனதுக்கிட்ட விதைக்கிறீங்களோ அடுத்து வர்ற காலங்களில் வந்து விளைகிறது அது அதோட விளைவாக தான் இருக்கும். இன்றைக்கி நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளை வந்து விதைச்சிங்கன்னா நாளைக்கு வந்து நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள் வந்து உதயமாகும். இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு பழம் தரக்கூடிய கனிகளை நீங்கள் விதைச்சிங்கன்னா அடுத்து வர்ற காலங்களில் வந்து அது நிறைய மகசூலையும் நல்ல ஒரு விளைவுகளையும் நமக்கு கொடுக்கும். அதே ஒரு வேலிக்கருவை அந்த மாதிரி அந்த லேண்டில் இருக்குது அப்படின்னா அதை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதோடவும் அதோட பாதிப்பும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களை வந்து நம்ம பராமரிக்க பழகணும். எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் வந்து அதிகமாக வளர்த்துக்கணும். தீய எண்ணங்களை வந்து அதிகமாக கம்மி பண்ணிக்கணும். தீய எண்ணங்களை எவ்வளோ கம்மி பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளோட நல்ல எண்ணங்களை வளர்த்து அது மூலமாக நம்மளால் ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து நம்மளால் வாழ முடியும். இது ஏன் கருவேல மரம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த மாதிரி தான் நம்மளோட எண்ணங்கள். இன்றைக்கி வந்து போட்டி பொறாமை இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம மனதுக்குள்ளே வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வந்து நம்மளோட வளர்ச்சியை வந்து தடை செஞ்சிடும். நிறையா விஷயங்களை வந்து நம்மளோட நிறையா விஷயங்களை வந்து கெடுத்துரும். எல்லா அதாவது ஒரு லேண்டையே அப்படியே சுத்தமாக ஆக்கிரமிச்சு வச்சு அதனால் நம்மளோட மனசையே சுத்தமாக ஆக்கிரமித்து அதோட கட்டுப்பாடுகளை வந்து அது கொண்டு போயிடும். அதனால தான் நம்ம வந்து என்றைக்குமே பசுமையான நினைவுகள், பசுமையான எண்ணங்கள், பசுமையான விஷயங்களை வந்து நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும். இதுவே நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று.